நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதான சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா குடுக்கலாம். என்ன மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது, நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பணம் கொடும். இந்தாரம் கையெழுத்த போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீதா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வர்றது. உன் கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரக்குடியா இந்த அப்படி ரசிப்ட. பிறகு வழிய நீ வேஸ்ட், நீ வேஸ்ட். அந்தஸ்தில் எங்களுக்கும் எனக்கும் குறைச்ச அங்கோட்டு இங்கோட்டு இருந்தாலும் பின்னே எந்த மோளை மேனன் ஜாதியில் கொடுக்கணும், அதான் எந்த ஆசை. மோளே, இந்த நெக்லஸ் எடுத்துடும். மோளே, எல்லாரும் உனக்கா கீழே காத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க வந்திருக்கவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பா மாதிரி அல்ல. வா மோளே, எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேண்டது பாருங்க. பையன் எவ்வளையான பணி செய்யுனது? பையன் துபாயிலான ஜோலி செய்யும். வருஷம் ஒரு பிராசம் அல்லங்க, ரெண்டு பிராசம் இப்படி வந்துட்டு போ. அது மதி. அது என்னங்க? குறைச்ச சமிக்கணும், ஞா இப்போ வரும். எந்த அவனோட வேண்டாம்னு சொல்லணும். நம்மும் தர்பிதிச்சா நம்ம குடும்பத்துக்கு அவமானம். அவருக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். வேணாம்னு பறஞ்சோம். ஆத்தியமய தாழவரான்னு பறை. மத்த காரியம் பின்ன சம்சாரிக்க. அவ்வளவு வரில, அவர் கல்யாணம் இஷ்டமில்ல. ஓ, இஷ்டப்படுனில்ல ஞானவள. மோளே, இதுவரை நின்ன பெண்ணுக்கான எத்தனையோ பேர் வந்துட்டு உண்டு. அப்பொழுதெல்லாம் நீ அடம் பிடிச்சிட்டலாம். இல்ல எந்தாய் எந்தெங்கிலும் வந்திருக்கிறவங்க வள்ளி ஆழ்காரான் ஒரு மரியாதைக்கான வேண்டி தாழ வந்து கண்ணு மூடிட்டாவது நிக்காம். வேண்டே, நீ பெந்தும் வேண்டே. ஞான் எந்த செய்யணும் எனக்கு அறியும். எடோ, உழப்ப தேடி வந்த பட்டியடா நீ. எனக்கு லவ் செய்யான் எந்த மூலான்னு கிட்டியது. எடோ, பவளம் என்ற உயிரானு அவளை என்னிடத்திலிருந்து பிரிக்க நினைச்சால் இந்த கொள்கைகளையும் எங்க எங்க ஐயா சொல்லு. முன்னாலும் என்ன காப்பாத்தீங்களா? ஞான் ஒரு கேரள பெண்ணா, எங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். ஞான் நீங்களை நம்புறேன், என்ன ஏத்துப்பீங்களா? நான் உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன என்ன செய்வேன்? நான் சாத்தியமில்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும்? கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு, உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கே, அப்போது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா?
நான்தான் செந்தாமர. என்ன இந்த ராத்திரி நேரத்துல? இந்த ராத்திரில உங்களுக்காக பவன தனியா கோயில காத்துட்டு இருக்கா. கோயிலுக்கு வரலனா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு போயிடுன்னு நினைச்சேன். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? இனிமே இங்கே இருக்க முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. இந்த குதிரை வண்டியிலதான் குடும்பம் நடத்துன்னு நினைக்கிறேன். நடத்திடலாம், குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல. நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு. தெரியுது சரிங்க, என்னன்னு பாருங்க. என்ன போன வண்டிக்காரர் காணும்? பஞ்சாயத்து கூட அரை மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயை திறக்கலையே. அவர் எங்க வாய திறப்பாரு? தப்பு அவர் பேர் இல்ல இருக்கு. பின்ன தலைவரண்ட மோடி செய்தது தப்பானல்ல தலைவரே? இப்ப தண்டிக்காம போறது ஆ தமிழ் சக்கனையா அல்ல நீங்களோட மோளையா? எல்லாருக்கும் நியாயம் பண்ற மேனே வாயடிச்சிருக்கானு. இனி எந்தெல்லாம் நடக்காம போகணும்? முதலாளி மன்னிக்கணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க? அனாதி அணிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட விட்டா இயால கண்டம் தொட்டமா வெட்டி கலையும். நாலு எலுமிச்சு மரத்தை வெட்டி உங்க மேல எனக்கு ஊருக்கா போட்டு கொடு. ஏய் போடே. எஜமா என்ன நடக்க கூடாதுன்னு நடந்து போய் மேலும் சாரா பையனை அப்படி பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுட்டு வந்தது சரியா படல. ஆ பையன் நம்ம தொகுதி எம்பிக்கு வேண்டிப்பட்டாளா? எடோ வாய மூடுறா. அவன் என்ற கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு என்ன பரஞ்சு எம்பிக்கு வேண்டிய ஆளும் எம்பி என்ற லோரி ஆபீஸ்க்கு நான் நெருப்பு வச்சு கொடுத்து. முதலாளி அங்கன பரையிறது நான் சொல்றத கேளுங்க. நீங்க பெரியவங்க, சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க தான் மன்னிக்கணும். ஆ பையனை ஞான் டிரான்ஸ்பர் செய்து ஈ ஊரை விட்டே அனுப்பும் மதியம்.